யாரெல்லாம் கந்த சஷ்டி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் யாரெல்லாம் சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது என்று பார்ப்போம் இன்று நாம் கூறப்போவது கந்த சஷ்டி விரதத்திற்கும் அதே சமயம் மற்ற விரதத்திற்கும் இது பொருந்தும் நாம் விரதம் இருக்கிறோம் என்றால் முதலில் மன கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் அப்படி நாம் கட்டுப்பாட்டுடன் இருந்தால் மட்டுமே நாம் விரதத்தை முறையாக முடிக்க முடியும் இந்த கந்தசஷ்டி விரதமானது ஆறு நாட்களுக்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதமாகும் சரிங்க யாரெல்லாம் இந்த விரதத்தை எடுக்க அவசியமில்லை என்று பார்ப்போம் முதலாவதாக நோயாளிகள் அது எந்த வயதினராக இருந்தாலும் சரி நோயாளிகள் தங்கள் உடலை வருத்திக்கொண்டு விரதம் எடுக்க அவசியமில்லை நோயாளிகள் போன்ற விரதத்தை முடிந்தவரை விடுங்கள் அடுத்ததாக குழந்தைகள் குழந்தைகள் பொதுவாகவே பசி தாங்க மாட்டார்கள் எனவே நாம் அவர்களை வற்புறுத்தி விரதம் எடுக்க சொல்லக்கூடாது அடுத்து நம்பிக்கை இல்லாதவர்கள் விரதம் எடுப்பதை கைவிட்டால் நல்லது நாம் எந்த ஒரு விரதம் எடுத்தாலும் அதனை நம்பிக்கையுடன் எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் எடுக்கும் விரதத்திற்கான பலனை நம்மால் அடைய முடியும் அதேபோல் பெண்கள் மாதவிலக்கு சமயங்களில் எந்த ஒரு விரதமும் எடுக்காமல் இருந்தால் நல்லது இது போன்ற சமயங்களில் அவர்கள் விரதம் இருந்தார்களேயானால் அவர்களின் உடல்நிலை மேலும் சோர்வடைய வாய்ப்புகள் உள்ளன அடுத்து எந்த ஒரு வீட்டில் இறப்பு போன்ற துக்க சம்பவங்கள் நடந்தாலும் அவர்களும் குறைந்தது நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை எந்த ஒரு விரதத்தையும் மேற்கொள்ளாமல் இருப்பதுதான் அவர்களுக்கு நல்லது அதுமட்டுமின்றி நாம் விரதம் இருக்கும் சமயங்களில் மற்றவர்களிடம் கோபப்படக்கூடாது யாரையும் அவதூறாக பேசக்கூடாது பிறர் மனம் புண்படும்படி கிண்டலாக பேசக்கூடாது அதே சமயம் யாரிடமும் தேவையில்லாமல் அதிகம் பேசவும் கூடாது மேலும் விரதம் இருக்கிறோம் என்பதற்காக அடிக்கடி நீராகாரமும் சாப்பிடக்கூடாது இவ்வாறு விரதம் இருப்பவர்கள் பகல் நேர தூக்கத்தை தவிர்த்து விட வேண்டும் விரத காலங்களில் அசைவ உணவை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும் மேலும் புகைப்பிடித்தல் சூதாடுதல் மது அருந்துதலையும் இது போன்ற விரத காலங்களில் ஒதுக்கி வைப்பதுதான் நல்லது மேலே குறிப்பிட்ட இந்த நிபந்தனைகளை உங்களால் முறையே கடைபிடிக்க முடியும் என்றால் தாராளமாக நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வேண்டும் குறிப்பாக கருப்பு நிறத்திலான ஆடை அணிந்து வழிபாடு செய்வதை தவிர்க்கவும் அடுத்தபடியாக மங்கள தெய்வம்சம் பொருந்திய இந்நாளில் வீட்டில் இருள் சூழாமல் பார்த்து கொள்ளுங்கள் எனவே முடிந்தவரை வீட்டில் உள்ள விளக்குகளை அனைத்தையும் ஒளிர்விட செய்யுங்கள் வீட்டை பிரகாசமாக்குங்கள் அத்துடன்